ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் பீப்பர்ஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த போக்கர் அதாவது இந்த இன்குபேட்டர் MP40 திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே சில பேர் கடுப்பாக இருந்திருக்கும், கடுப்பானவங்களை விட நிறைய பேருக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த கொண்டாந்துருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த போக்கர் MP40யோட சேர்த்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் MP40 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ இதில் சர்ப்ரைஸாக வந்து எனக்கு ஒரு MP40 கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் இதில் எந்த MP40 வாங்கலாம், எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இ ஸ்போர்ட்ஸ் வாலா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வீக்லி டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. இது டோட்டல் ப்ரைஸ் பூல் பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ இது வந்து ஃப்ரீ என்ட்ரி தான், யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போனீங்கன்னா இப்படி வரும். அதில் அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா FFWS ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் உங்கள் டீம் நேமை போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்கார்ட் சர்வர் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த MP40 பார்க்குறதுக்கு முன்னாடி நியூஸ் செக்ஷனில் வந்து இந்த ஹைட் அவுட் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ இதில் டெய்லி பார்த்தீங்கன்னா 2 தடவை ரிவார்ட்ஸ் தருவாங்க. ஸோ லோட் அவுட்ஸ், கன் ஸ்கின் கிரேட் இந்த மாதிரி தருவாங்க. ஸோ காலையில் 11:30, நைட்டு 11:30, இந்த மாதிரி 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ ஒன்றுமே பண்ணத்தால உள்ளே வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளைம் கொடுத்தா போதும். இதில் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் கிரேட்டு, லோட் அவுட் அந்த மாதிரி எதாவது தருவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருமை கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லி காலையில் 11:30 முன்னாடி, அப்புறம் 11:30 பின்னாடி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா 2 தடவை கிளைம் பண்ணிடலாம். ஸோ டெய்லி வந்து சும்மா கிளைம் பண்ணிட்டு போயிருங்க. சரி, ஓகே, அடுத்து இந்த MP40 பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்பெஷல் எடிஷன் சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு MP40 விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் டாப்பு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 7 எவல்யூஷன் ஸ்டோன், 3 ப்ளூ பிரிண்ட் தேவை. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பவர் பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். ஸோ போன தடவை பார்த்தீங்கன்னா எல்லோ போக்குற தான் டாப்பில் இருந்துச்சு, பட் இந்த தடவை வந்து இது ஸ்பெஷல் எடிஷன்னால இதை தான் வந்து டாப்பில் விட்டுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். சரி, உள்ளே வந்தோடனே ப்ளூ பக்கத்தில் எல்லோ கொடன்னு பார்த்தா அதை கீழே கொடுத்துருக்காங்க. சரி, எவ்வளோதான்னு பார்த்தா வெறும் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, அப்புறம் 3 எவல்யூஷன் ஸ்டோன் தான். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு செம ஷாக்காயிருச்சு. ஏன் ஷாக்குன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை விடுறப்ப இதுக்கு வந்து 7 எவல்யூஷன் ஸ்டோன், 3 ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ போன தடவை எடுத்தவங்களாம் இதை பார்த்து செம கடுப்பாயிருப்பாங்க. ஸோ 3 ப்ளூ பிரிண்ட்டுக்கு விட்டுதான் இந்த தடவை வெறும் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்கு தான் விட்டுருக்காங்க. அப்புறம் இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பெஷல் எடிஷன் ப்ளூக்கும் இந்த எல்லோ போக்கருக்கும் ஒரே பவர் தான். ஸோ ரெண்டுக்கும் டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். ஒன்று மட்டும் வந்து மாறும். ஸோ அதுக்கு வந்து அக்யூரசி மாறும், இதுக்கு வந்து ரேஞ்ச் மாறும், அவ்வளோதான். ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு 7 ஸ்டோன்னு 3 ப்ளூ பிரிண்ட்டு, ஆனால் இதுக்கு வெறும் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, அப்புறம் 3 ஸ்டோன் தான். சரி, அப்புறம் அந்த ரெட்டோட பவர்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் டேமேஜ், டபுள் அக்யூரசி, மேக்ஸிமம் மட்டும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. க்ரீன் பவர் வந்து டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்சு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ இருக்கும். ஸோ அதுக்கு சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் மேக்ஸின்னு. ஸோ இதில் எதுவுமே வாங்கிறாதீங்க, வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக எல்லோ மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஆல்ரெடி எல்லோ வச்சுருந்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் பக்கமே எட்டி பார்த்துறாதீங்க. அது ப்ளூவில் முக்கியமாக வாங்கிறே வாங்கிறாதீங்க, ஏன்னா ரெண்டுமே ஒரே பவர் தான். ஸோ டைமண்ட் தான் உங்களுக்கு தேவலாம், வேஸ்ட் ஆகும். சரி, ஓகே, இதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட வந்து ஆல்ரெடி 5 எவல்யூஷன் ஸ்டோன் இருக்குது, வெறும் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சா போதும் இந்த எல்லோ போக்கிற அசால்ட்டாக எடுத்துடலாம். ஸோ எவல்யூஷன் ஸ்டோனும் வந்து நிறைய பேர் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது பார்த்தீங்கன்னா எலைட் பாஸில் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி இதிலே வந்து எவல்யூஷன் ஸ்டோன்லாம் ஈஸியாக கிடைக்கும். சரி, ஓகே, ஒரு ஹைடெக்கான கன் ஸ்கின் வந்து இவ்வளோ கம்மி இதுக்கு விட்றாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் நான் பாட்டுக்கு டைமண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எவ்வளோ டைமண்டில் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அது இது பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு மட்டும் தான் இருக்கும், ஏன்னா அந்த ஸ்பெஷல் எடிஷனாக விட்டுருக்காங்க, அதனால தான். சரி, ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின் பண்ணேன், அது பார்த்தீங்கன்னா 180 டைமண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்றாவே கொடுத்து ஏமாத்திட்டாங்க. எல்லாமே எல்லாமே இத்து போனால் தான் கொடுக்குறாங்க, கன் ஸ்கின் கிரேட்டு, கன் ஸ்கின் கேட்டாவே கொடுத்து தள்ளுறாங்க. அது பார்த்தீங்கன்னா சரி டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் டைமண்டாக இல்லை. ஸோ அப்புறம் புதுசாக வந்திருக்க மெம்பர்ஷிப் ட்ரை பண்ணுவோன்ட்டு ஒரு மந்த்லி மெம்பர்ஷிப் போட்டேன். ஸோ நீங்கள் மந்த்லி மெம்பர்ஷிப் போகிற ஆளாக இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து வீக்லி மெம்பர்ஷிப் போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சூப்பர் VIP வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை பற்றி நான் டீடெயிலாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், எவ்வளோ டைமண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்ட்டு. ஸோ அந்த வீடியோ லிங்க் மேலே ஐகார்ட்ஸில் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் மந்த்லி அப்புறம் வீக்லி ரெண்டு சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 3500 டைமண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன் ஸ்கின் வந்து நீங்கள் 1 மாதத்துக்கு ட்ரையலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி அண்ட் வீக்லி ரெண்டுமே சேர்த்து போடுறதுனால பார்த்தீங்கன்னா 720 டைமண்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின் பண்ணேன். சரி, ஓகே, இதில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. சரி, அப்புறம் பண்ணுவோம், இன்னொரு 5 ஸ்பின் பண்ணுவோன்னு பண்ணேன், அதில் ஏதோ உளுந்த மாதிரியே இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டோன் கொடுத்துட்டாங்க. அடப்பா, ஆல்ரெடி 5 இருக்குது, இதை வேறு தேவலாம் கொடுத்து உயர்வாங்கிறானுங்க. She's got some nice long hair and you know that she's a bad chick. All the boys stare, can't help it, it's a habit. Clothes that she wears, short skirt and a jacket. I just... சரி, ஓகே, இதில் கிடச்சிடணுன்ட்டு 5வது 5 ஸ்பின் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டப்னு வந்து அதில் ப்ளூ பிரிண்ட்டில் போய் நின்றுச்சு.
அப்பாடா ஒரு வழியாக கொடுத்துட்டாங்கடா நான் அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கிடச்சிருக்கும், நான் வந்து தேவையில்லாமல் வந்து சில டைமண்டில் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து கிடைக்கல அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்பின்னாக பண்ணிருந்தேன், அதிலே வந்து ஒரு 5 ஸ்பின் பண்ணிட்டேன். ஆக்சுவலி 5 ஸ்பின் 900 டைமண்ட்லேயே கிடைக்க வேண்டியது, நான் தேவையில்லாமல் அந்த சிங்கிள் ஸ்பின்லாம் பண்ணி பண்ணி அது வந்து 1100 டைமண்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 5 ஸ்பின் பண்ணுங்கள். சிங்கிள் ஸ்பின்லாம் 12 பண்ணிட்டாங்க, ஏன்னா அதில் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா 2 இல்லாட்டி 3வது 5 ஸ்பின்லேயே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு கன் ஸ்கின் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் தான். ஸோ போன தடவை எடுத்தவங்க தான் பாவம், இதுக்கே வந்து ஒரு 4000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா கை தவிர இந்த ப்ளூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் போயிட்டேன். நான் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். ஓகே இந்த எல்லோ கலர் போக்குற ஆம்பிஃபைடி இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துருவோம். ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் அடிச்சு நவுத்தலாம். ஸோ நிறைய பேர் இந்த எவல்யூஷன் ஆம்பிஃபைடி வச்சிருப்பாங்க, பட் அதுக்கு வந்து டைமண்ட் நிறையா செலவாகும், அதை அப்கிரேட் பண்ணும் அதெல்லாம் பண்ணுன்ட்டு. பட் அதுக்கு பதிலாக இதே எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா எதோ இப்போ ஏதோ ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் லெஜெண்டரி காஸ்ட்யூம் வருது அப்படின்னா அதோட விலை தான் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்த வரப்போ. பட் இது முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக விட்டுருக்காங்க. ஸோ வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்து எல்லோ போக்கர் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. முக்கியமாக இந்த ப்ளூக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அது இது கிட்டத்தட்ட ஒரே பவர் தான். அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் 4000 டைமண்ட் 5000 டைமண்ட் அந்த மாதிரி செலவாகிட்டு கிடக்கும். சரி ஓகே. ஸோ நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் கிடச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பாய்.